வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவும் தென்கொரியாவும் மிகப்பெரிய கூட்டு ராணுவ ஒத்திகையை நடத்துகின்றன. பதிலடியாக தாறுமாறான அணு தாக்குதல் நடத்துவோம் என்கிறது வடகொரியா. மேற்கு பால்கன் பகுதியுடனான குடியேறிகளின் வழியை மூட ஐரோப்பிய தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். அப்படியானால் இடையில் அகப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கானோரின் நிலை என்ன? பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் முதுகு தண்டு வடத்துக்கு நிபுணர்கள் சிகிச்சை வழங்க அவர் கால்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளார். அமெரிக்காவும் தென்கொரியாவும் இதுவரை இல்லாத அளவில் பெரிய ராணுவ ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவற்றின் மீது தாறுமாறான அணு தாக்குதலை நடத்துவோம் என்று வடகொரியா மிரட்டியுள்ளது. இந்த ஒத்திகையில் 300,000 அதிகமான தென்கொரிய படையினரும் 15,000 அமெரிக்க படையினரும் பங்கேற்கிறார்கள். வருடாந்தம் நடக்கும் இந்த ஒத்திகை வடகொரியா அணு சோதனை மற்றும் ராக்கெட் சோதனைகளை நடத்திய பின்னர் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டது. பதிலடியாக தாம் ஒட்டுமொத்த தாக்குதல் ஒன்றை நடத்துவோம் என்று வடகொரியா மிரட்டியுள்ளது. கொரிய தீபகற்பத்தில் ஒரு போர் வெடித்தால் அதில் யார் முதல் தாக்குதலை நடத்தினாலும் தமது பாரிய யுக்திகள் மற்றும் பெரிய ஆயுதங்கள் மூலம் அதனை தூண்டிய பொறுப்பை அமெரிக்காதான் ஏற்க வேண்டும். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரான பெரிய அகதிகள் நெருக்கடி குறித்து 28 ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் நடத்தும் மாநாட்டில் துருக்கியே மையப்பொருளாக இருக்கும். குடியேறிகள் படையெடுப்பை கையாள 100 கோடி டாலர்கள் துருக்கிக்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளது. பதிலாக அவர்களில் சிலரை துருக்கி மீள்குடியேற்ற உதவ வேண்டும். துருக்கிக்கும் கிரேக்க தீவுகளுக்கும் இடையில் கடலோர காவல் படையினர் சிறு படகுகளில் இருக்கும் ஆட்களை தம் படகுகளுக்கு ஏற்றினார்கள். பின்னர் அனைவரும் துறைமுகத்தில் வந்து கரை சேர்ந்தனர். பல நாடுகளைச் சேர்ந்த 338 குடியேறிகள். தண்ணீர் மோசமான அளவுக்கு குளிர்ந்திருக்கிறது. 2 நாட்கள் உணவும் குடிநீரும் இன்றி தவித்தோம். நீங்க எங்க போறீங்க? எனக்கு தெரியவில்லை. இங்குள்ள நாடுகள் எல்லாமே நல்ல நாடுகள் தான். இவர்களின் எதிர்காலம் குறித்து பிரசல்ஸில் இந்த வாரம் விவாதிக்கப்பட இருக்கிறது. சிறிய நாட்டவரை மட்டுமே இங்கிருந்து முன்னேறி செல்ல அனுமதிக்கலாம் என்பது ஒரு யோசனை. மலை முகட்டை ஒட்டியிருக்கும் இந்த முகாமில் இருப்பவர்கள் சிரியாவைச் சேராதவர்கள். விரக்தியின் விளிம்பில் விபரீதமான மிரட்டலை விடுக்கிறார்கள். நான் திரும்ப போக மாட்டேன். கடலில் குதித்து விடுவேன் அல்லது மரத்தில் தூக்கு மாட்டிக்கொள்வேன். தற்கொலை செய்வேனே தவிர திரும்ப போக மாட்டேன். துருக்கிக்கோ பாகிஸ்தானுக்கோ என்னை போகச் சொன்னால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இது என் உயிர் பிரச்சனை. நான் திரும்ப செல்ல மாட்டேன். துருக்கி கடலோரம் மற்றொரு குடியேறிகளின் படகு மூழ்கிவிட்டது. குழந்தைகள் உள்ளிட்ட பலர் இறந்துவிட்டனர். சிலர் உயிர் தப்பினாலும் கடலில் இறப்பவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. இங்கே கடல் மிக ஆபத்தானது. சென்ற ஆண்டு மத்திய தரைக் கடலில் 3,700 பேர் மூழ்கி உயிரிழந்தனர். இந்த ஆண்டு இதுவரை 400 பேர் உயிரிழந்துள்ளனர். லெஸ்போஸில் இன்னொரு படகு வந்து சேர்ந்தது. மருத்துவர்களும் தொண்டு நிறுவன ஊழியர்களும் விரைந்து செயற்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆப்கானியர்கள். கரை சேர்ந்திருக்கும் இவர்கள் தற்போதைக்கு ஐரோப்பாவில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு நாள்? பிரசல்ஸில் இருந்து வரும் சமிக்ஞைகள் இவர்களில் பலரை துருக்கிக்கு திருப்பி அனுப்பி இந்த வழிகளை மூட வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பாகிஸ்தானின் வடமேற்கில் ஷப்கதாரில் நீதிமன்றத்தில் தற்கொலை குண்டுதாரி தாக்கியதில் 10 பேர் கொல்லப்பட்டு 27 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தாலிபானுடன் தொடர்புடைய ஒரு அமைப்பு உரிமை கோரியுள்ளது. கடந்த 2011 ஆண்டில் பஞ்சாப் மாகாண ஆளுநரை கொன்ற முன்னாள் காவல் அதிகாரி தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த 12 சீன பயணிகளின் உறவினர்கள் இழப்பீடு கோரி பெய்ஜிங்கில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான காலக்கெடு முடிய 1 நாள் இருக்கும் நிலையில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் செல்லும் வழியில் MH370 விமானம் 239 பயணிகளோடு காணாமல் போனது. மின்னஞ்சலை கண்டுபிடித்தவராக கூறப்படும் ரே டாம்லின்சன் 74 வயதில் காலமானார்.
பாஸ்டனில் கணினி பொறியியலாளராக பணிபுரிந்த போது 1971 மின்னணு தகவலை வலையமைப்பு மூலம் அனுப்பும் கருத்தை அவர் முன்வைத்தார். மின்னஞ்சல் முகவரிகளின் இடையில் வரும் அட் குறியீடு அவருடைய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. பக்கவாதத்தை குணப்படுத்தும் வழியை தாம் நெருங்கிவிட்டதாக போலாந்தில் உள்ள அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கூறியுள்ளனர். 2 வருடங்களுக்கு முன்னதாக செல் ஒன்றை மாற்றீடு செய்வதன் மூலம் முதுகுத்தண்டு வடத்தை திருத்தி ஒரு முன்னாள் தீயணைப்பு வீரரை நடக்கச் செய்ய இவர்கள் உதவினார்கள். இப்போது மிகவும் வழமைக்கு மாறான வகையில் காயமடைந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருவரை இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த பிபிசியின் பிரத்யேக தகவல். டெரக் பிடிகா தனது கால்களை மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு கற்கின்றார். 2 வருடங்களுக்கு முன்னதாக கத்தி குத்துக்கு இலக்கான இவர் நெஞ்சுக்கு கீழே முழுமையாக சீரழந்து விட்டார். ஆனால் இப்பொழுது இவரது முதுகு தண்டுபடம் திருத்தப்பட்டு அவரால் மீண்டும் இப்படி செயற்பட முடிகின்றது. என்னுடைய ஒவ்வொரு தசையையும் நான் உணர முடியுமானால் என்னால் அவற்றை இந்த பெடலை அழுத்த வைக்க முடியும். டெரக்குக்கு கிடைத்த இந்த நிகரற்ற பேறு அவரை போன்ற ஏனையோருக்கும் கிடைக்க செய்ய முடியுமா என்பதுதான் இப்பொழுது இங்கிருக்கின்ற பெரிய கேள்வி. அதனால் அவரது அறுவை சிகிச்சை நிபுணர் மிகவும் வழமைக்கு மாறான வகையில் காயமடைந்த 2 பேரை உலகங்கம் தேடிக்கொண்டிருக்கின்றார். கத்தி குத்து போன்றவற்றால் அவர்களது முள்ளந்தடம் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை செய்வதன் மூலம் இது தொடர்பில் சந்தேகப்படுபவர்களை அவர் வாயடைக்க செய்ய முடியும். இதில் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த விஷயத்தில் அனுமானங்களுக்கு இடமில்லாமல் போகும். அது சரித்திரத்தையே மாற்றிவிடும். நாங்கள் இதில் வெற்றி பெற்றால் பக்கவாதத்தையே குணப்படுத்திவிடலாம். பாதிக்கப்பட்டவர்களின் மூளையின் கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற சிறப்பு செல் ஒன்று பெயர்த்தெடுக்கப்படும். இது முகர்தலுக்கான செயற்பாட்டை செய்கின்றது. அத்துடன் நரம்பு தொகுதியில் மீள உருவாகக்கூடிய ஒரே பகுதி இது மாத்திரம்தான். பின்னர் இந்த செல்லை முள்ளந்தண்டு வடத்தில் பதியம் செய்வதன் மூலம் அந்த நரம்பு மண்டல வழி மீண்டும் வளர அது உதவும். இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் டெரக் போன்ற நோயாளிகளின் கால்கள் கைகள் செயற்படச் செய்வது மாத்திரமன்றி அவர்கள் சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதுடன் அவர்களால் பாலியல் செயற்பாடுகளிலும் ஈடுபடும் வல்லமையை ஏற்படுத்த முடியும். சவுதியில் இருப்பவர்கள் மத்தியில் சமூக ஊடகங்கள் மிகவும் பிரபலம். அந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய சமூக ஊடக சந்தை இந்த நாடுதான். சவுதி மக்களிடம் சமூக வலைதளங்கள் பிரபலமாக இருக்க பல காரணங்கள். அதில் ஒன்று சுதந்திரத்தின் வெளிப்பாடு. சவுதியின் சிறுபான்மை சமூகமான ஷியாக்கள் சமூக ஊடகத்தை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? நான் பிறந்து வளர்ந்தது அல்கதீஃப். சவுதி அரேபியாவின் ஷியாக்கள் பெருமளவு இங்கேதான் வாழ்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய சுன்னி நண்பன் தனக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க கோரினார். ஆனால் நான் ஷியா என்பதால் சாட்சியமளிக்க முடியாது என்று நீதிமன்ற கிளார்க் கூறினார். நான் முஸ்லீமே அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோல பல சம்பவங்கள். நானும் மற்ற ஷியாக்களும் அல்கதீஃபுக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது சுன்னி வஹாபிகள் அதிகம் வசிக்கும் ஊரின் எரிவாயு நிலையத்தில் எங்கள் பேருந்தின் மேல் கற்கள் வீசி தாக்கப்பட்டன. அடுத்து 2011 சவுதி அரசுக்கு எதிரான கிளர்ச்சி உருவானது. ஆனால் வெளி உலகுக்கு அது தெரியாது. ஊடகங்கள் முழுமையாக இருட்டடிப்பு செய்தன. இந்த செய்திகள் வெளி உலகுக்கு தெரிய வேண்டும் என்று விரும்பிய நானும் என் நண்பர்கள் சிலரும் சேர்ந்து ட்விட்டர் அக்கவுண்ட் ஆரம்பித்தோம். எங்களில் சிலரை சவுதி புலனாய்வாளர்கள் அடையாளம் கண்டு கைது செய்து கடும் தண்டனை விதித்திருக்கிறார்கள். என்னுடைய நாடு எல்லோருக்குமானதல்ல. நிறைவாக, கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவியாக வாழ்ந்தால் திருமண வாழ்க்கை வெற்றியை பெறும் என்பார்கள். மனைவியை சுமந்து ஓடும் போட்டியில் வெற்றி பெறவும் அந்த ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இது பிரிட்டனின் மனைவியை சுமந்து ஓடும் சாம்பியன்ஷிப் போட்டி. சுகமான சுமை என்பது இதுதானோ? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.